இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொள்ளவுள்ள அமெரிக்க சுற்றுப்பயணத்தால் இந்தியா அமெரிக்க நாடுகளுக்கிடையேயான நல்லுறவு வலுப்பெறும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்காவின் முன்னணி நிறுவனம் திங்க் டாங் கூறியுள்ளது. அனைத்து என்கவுண்டர் வழக்குகளிலும் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்வதும் எழுத்து மூலமோ அல்லது மின்னணு இயந்திரத்திலோ வழக்கை பதிவு செய்வதும் அவசியம் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆதார் எண் மூலம் 5 முக்கிய திட்டங்களை செயல்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. ஆதார் அட்டை மூலம் திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். ஐக்கிய நாடுகள் சபையில் இவ்வார இறுதியில் துவங்கும் பொதுச்சபை கூட்டத்தில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை சந்தித்து பேச வாய்ப்புள்ளதாக தகவல். மங்கள்யான் வெற்றி பயணத்தை தொடர்ந்து சந்திராயன் 2 திட்டம் செயல்படுத்தப்படும் என இஸ்ரோவின் முன்னாள் விஞ்ஞானி பீமன் பாசு தெரிவித்துள்ளார். சென்னையில் கைது செய்யப்பட்ட பாகிஸ்தான் உளவாளி அருண் செல்வராஜ் 6 நாள் காவல் விசாரணைக்கு பின் இன்று சிறையில் அடைக்கப்படவுள்ளார். பதினேழாவது ஆசிய விளையாட்டுப் போட்டியின் 3 நாள் முடிவில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை பெற்ற நிலையில் இன்று மேலும் 1 வெண்கலப் பதக்கம் பெற்றுள்ளது. உள்ளாட்சி இடைத்தேர்தலில் டெபாசிட்டுகளை இழக்காமல் லட்சக்கணக்கான வாக்குகளை பெற்று தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி பெரும் சக்தியாக உருவெடுத்துள்ளது. 2G முறைகேடு தொடர்பான வழக்கின் விசாரணைக்காக டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா மற்றும் திமுக ராஜ்யசபா MP கனிமொழி ஆகியோர் ஆஜராகினர். சென்னை அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். திருவள்ளூர் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவு. மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் தேசியவாத காங்கிரசுடன் கூட்டணி அமையாத பட்சத்தில் தனித்து போட்டியிட காங்கிரஸ் தயங்காது என்று மகாராஷ்டிரா முதல்வர் பிருத்விராஜ் சவான் கூறியுள்ளார். ஜன்தன் திட்டத்தின் கீழ் வங்கிக் கணக்கு தொடங்குவதற்கான விதிமுறையை மேலும் எளிதாக்கி மத்திய நிதி அமைச்சகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்திய சீனா எல்லையில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தை அடுத்து காஷ்மீர் சூமர் பகுதிக்கு கூடுதல் படைகள் அனுப்பப்பட்டுள்ளன. நிதி ஆதாரத்தை பெருக்குவதில் பிரதமர் மோடியின் வழியை புதுவை முதல்வர் ரங்கசாமி பின்பற்ற வேண்டும் என்று பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் வி வைத்திலிங்கம் கூறினார். பல்லடம் கறிக்கோழி பண்ணை விலை நிலவரம் உயிருடன் 1 கிலோ ரூபாய் 76. உள்ளாட்சி இடைத்தேர்தலில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பனின் சொந்த தொகுதியில் அதிமுக வேட்பாளர் தோல்வியடைந்ததால் அமைச்சர் உள்ளிட்ட அதிமுகவினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பான் இந்தியா திட்டத்தின் கீழ் ஆன்லைன் மூலம் தேயிலைத்தூள் ஏலம் டிசம்பர் 1 தேதி முதல் அமலுக்கு வரும் என தென்னிந்திய தோட்ட அதிபர்கள் சங்க தலைவர் விஜயன் ராஜேஷ் கூறியுள்ளார். சோர்வாக இருக்கும்போது கண்களை மூடிக்கொண்டு ஆழமாக சுவாசிப்பது நல்ல ஆரோக்கியத்திற்கான மற்றொரு ஆற்றல் திறன். தல 55 படத்தின் படப்பிடிப்புக்கு சிக்கிம் சென்றபோது விவேக்குக்கு வாட்ச் பரிசு, கார் ஓட்டுநருக்கு புதிய செல்போன் என்று கொடுத்து அஜித் ஆச்சரியப்படுத்தியிருக்கிறார். வேலூர் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ். காஞ்சிபுரம் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவு. பணபலத்துக்கும் மனபலத்துக்கும் நடந்த இந்த இடைத்தேர்தலில் நாங்கள் தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்றுவிட்டோம் என தமிழக பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இரண்டு கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 2,505 ரூபாய்க்கும் 1 சவரன் 20,040 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது.
கடந்த உள்ளாட்சித் தேர்தலை விட இடைத்தேர்தலில் அமோக வெற்றியை அதிமுக பெற்றிருப்பதால் புதிய மேயரிடம் கோவை மக்களின் எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. சொத்துக்குவிப்பு வழக்கில் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து தமிழகத்தின் முக்கிய கோவில்களில் அதிமுகவினர் சிறப்பு பூஜைகள் நடத்தி வழிபாடு. சில்லறை விற்பனையில் 1 கிராம் வெள்ளி 41.60 ரூபாய்க்கும் கட்டி வெள்ளி 1 கிலோ 38,860 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. அமெரிக்க விமானப்படையினர் சிரியா மற்றும் ஈராக் நாடுகளில் உள்ள IS பயங்கரவாத முகாம்களின் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதற்கு சவுதி அரேபியா மற்றும் ஜோர்டான் நாடுகள் அமெரிக்காவுக்கு உதவிக்கரம் நீட்டுவதாக அறிவித்துள்ளன. மொபைல் போன் மூலமான பணப்பரிமாற்றங்கள் வேகமாக அதிகரித்து வருவதாக ICICI வங்கி தெரிவித்துள்ளது. முட்டையின் வெள்ளை கரு, வெள்ளரிக்காய் சாறு மற்றும் எலுமிச்சை சாறு கலந்து கண்களில் படாதவாறு முகத்தில் தடவி விதவிதப்பான நீரில் கழுவி வந்தால் முகப்பரிவினால் ஏற்பட்ட தழும்புகள் மற்றும் கரும் புள்ளிகள் விரைவில் மறைந்துவிடும். ஏஆர் ரகுமான் ஒரு ராஜா என்றும் தான் ஒரு அமைச்சர் என்றும் இசையமைப்பாளர் அனிருத் கருத்து தெரிவித்துள்ளார். விழுப்புரம் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். திருவண்ணாமலை அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவு. தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் 3வது யூனிட் கொதிகலனில் திடீரென பழுது ஏற்பட்டது. இதன் காரணமாக அதில் 210 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுவது பாதிக்கப்பட்டது. கொதிகலனில் ஏற்பட்டுள்ள பழுதை சரி செய்யும் பணியில் என்ஜினியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இன்றைய வர்த்தக நேர துவக்கத்தில் அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு 11 காசுகள் சரிந்து 60.93 ரூபாய் உள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் மிக பலத்த மழை பெய்து வருகிறது. குறிப்பாக அசாம் மாநிலத்தில் அதிகபட்சமாக மழை பெய்து வருகிறது. தொடர் மழை காரணமாக அசாம் மேகாலயா மாநிலங்களில் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் இரும்பு கம்பிகளுக்கு அரசு தடை விதிக்க வேண்டும் என மெட்ராஸ் ஸ்டீல் ரோலர்ஸ் சங்க நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீது பெங்களூரில் நடந்து வரும் வழக்கில் அவருக்கு எதிராக ஆஜராகி வரும் திமுக வழக்கறிஞரும் தருமபுரி மக்களவை முன்னாள் உறுப்பினருமான தாமரை செல்வன் தனக்கு பாதுகாப்பு கேட்டு தருமபுரி ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று மனு அளித்தார். ஈராக்கில் ISIS தீவிரவாதிகள் மீதான தாக்குதலை பிரான்ஸ் நிறுத்தாவிட்டால் பிணை கைதியாக பிடித்து வைத்துள்ள பிரெஞ்சு ஆராய்ச்சியாளர் ஹர்வ் குயர்தல் தலையை துண்டித்து படுகொலை செய்வோம் என அல்ஜீரியா தீவிரவாத இயக்கம் மிரட்டல் விடுத்துள்ளது. எங்களது பேட்டிங் மிகவும் சிறப்பாக இருந்தது. ரெய்னா மெக்குலம் ஆட்டம் அதிரடியாக இருந்தது. இருவரும் சிறப்பான தொடக்கத்தை ஏற்படுத்தினார்கள். இதுவே முக்கியமானது. பின்னர் வந்த வீரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டனர் என்று கேப்டன் தோனி கூறியுள்ளார். தயிர் மற்றும் தேன் சேர்த்து கலந்து முகத்தில் தடவி விதவிதப்பான நீரில் கழுவி வந்தால் முகப்பரிவினால் ஏற்பட்ட தழும்புகள் மற்றும் கரும்புள்ளிகள் விரைவில் மறைந்துவிடும். கத்தி படத்தில் சண்டையிடும் காட்சிகளில் விஜயுடன் தான் ஒரு நடிகனாகவே நடித்தேன் என்றும் ஆகையால் அவரது ரசிகர்கள் தன் மீது கோபப்பட்டுக் கொள்ள மாட்டார்கள் என்று கத்தி படத்தில் வில்லனாக நடித்திருக்கும் நீல் நிதின் முகேஷ் கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 21 டிகிரி செல்சியஸ். தருமபுரி அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 21 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவு. தமிழகத்தில் முட்டம் மற்றும் போர்டோனோவா ஆகிய பகுதிகளில் 16 கோடி ரூபாய் செலவில் கடல் சீற்ற எச்சரிக்கை கோபுரங்கள் அமைக்கப்பட உள்ளது என முட்டம் கலங்கரை விளக்க மேலாளர் சின்னசாமி தெரிவித்தார். வேலூர் மாவட்டத்தில் பல நாட்களுக்கு பிறகு நேற்று பரவலாக நல்ல மழை பெய்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆதார் எண் மூலம் 5 முக்கிய திட்டங்களை செயல்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்தியன் பிரீமியர் டென்னிஸ் லீக் போட்டிக்கான இந்திய அணியில் உலகின் முன்னணி வீரர்களில் ஒருவரான சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடரர் இணைந்துள்ளார். ஜ
ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ராணுவ நிலைகள் கட்டுப்பாட்டு எல்லைக்கோடு அருகே உள்ள சோதனைச் சாவடிகள் வேறு இடங்களுக்கு உடனடியாக மாற்றப்பட்டுள்ளன. சிரியாவில் ஐஎஸ் தீவிரவாதிகள் நிலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக அந்நாட்டின் ராணுவ தலைமையகமான பென்டகன் அறிவித்துள்ளது. கிளிநொச்சி மாவட்டம் பாளையில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு விரைவில் ரயில் சேவை தொடங்க உள்ளது. இதற்காக சோதனை ஓட்டம் நேற்று நடைபெற்றது. இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்ட ரயில் பாதைகளை சரி செய்யும் பணி இந்திய அரசின் நிதியுதவியோடு நடைபெற்று வருகிறது. கிரீன் டீயுடன் தேன் கற்றாழை ஜெல் சேர்த்து நன்கு கலந்து முகத்தில் தடவி குளிர்ச்சியான நீரில் கழுவ வேண்டும். இந்த மாஸ்கை வாரத்துக்கு இரண்டு முறை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். ஐப்படத்தின் தெலுங்கு டப்பிங் உரிமை 33 கோடி ரூபாய் வரை விற்கப்பட்டுள்ளதாகவும் மெகா சூப்பர் குட் பிலிம்ஸ் மற்றும் திருப்பதி பிரசாத் ஆகியோர் இணைந்து இந்த படத்தின் தெலுங்கு டப்பிங் உரிமையை வாங்கியிருப்பதாக தகவல். கடலூர் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். சேலம் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 22 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவு. மக்களுடன் தொடர்பு கொள்ள சமூக வலைதளங்களின் பயன்பாடு அத்தியாவசியமானது என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். சிவகாசி பகுதியில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெயில் மக்களை வாட்டி வந்த நிலையில் நேற்று திடீரென மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. முன்னூற்றுக்கும் மேற்பட்ட படகுகளில் கடலுக்கு சென்ற ராமேஸ்வரம் மீனவர்களை விரட்டியடித்து இலங்கை கடற்படை மீண்டும் அட்டுழியத்தில் ஈடுபட்டுள்ளது. கூடுதல் மதிப்பெண் வழங்காததால் பாதிக்கப்பட்ட மருத்துவ மாணவிக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் ஓடும் சுமார் 72,000 ஆட்டோக்களுக்கு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 25 புதிய கட்டணம் நிர்ணயித்து முதல்வர் ஜெயலலிதா அறிவித்ததையடுத்து தற்போது ஆட்டோ ஓட்டுநர்கள் மீண்டும் கட்டணத்தை பேரம் பேசி வசூலிப்பதாக புகார். பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISIக்கு புதிய தலைமை இயக்குநராக ரிஸ்வான் அக்தர் அறிவிக்கப்பட்டுள்ளார். சோனி நிறுவனம் கூகுள் கிளாஸ் போன்ற நவீன சாதனம் ஒன்றினை அறிமுகம் செய்ய உள்ளது. எனினும் இந்த சாதனமானது கூகுள் கிளாஸினை விடவும் பல்வேறு வழிகளில் வித்தியாசமான தொழில்நுட்பத்தினை கொண்டதாக உருவாக்கப்பட்டுள்ளது. ஆரஞ்சு ஜூஸுடன் கற்றாழை ஜெல் சேர்த்து கலந்து முகத்தில் தடவி வெதுவெதுப்பான நீரில் கழுவ வேண்டும். இப்படி வாரம் 2 முறை செய்து வந்தால் சருமத்தில் உள்ள அதிகப்படியான எண்ணெய் பசியானது நீங்கி சருமம் பொலிவோடு இருக்கும். சிம்புதேவன் இயக்கத்தில் விஜய் நடிக்கும் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கவிருக்கும் சுதீப் இந்த படத்தில் தான் வில்லன் இல்லை என்றும் ஸ்ரீதேவியுடன் இணைந்து நடிப்பதாக கூறியுள்ளார். ஈரோடு அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 22 டிகிரி செல்சியஸ். ஊட்டி அதிகபட்சமாக 18 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 14 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவு. ஆவின் பால் கலப்பட வழக்கில் கைதான வைத்தியநாதனை 1 வார காலம் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்யவுள்ளனர். நிலக்கரி சுரங்க ஊழல் தொடர்பாக ஹிண்டால்கோ நிறுவன உரிமையாளர் குமாரமங்கலம் பிர்லா உள்ளிட்ட சிலர் மீது தொடரப்பட்ட வழக்கை முடித்துக் கொள்வது தொடர்பான கூடுதல் தகவல்களை அளிப்பதற்கு மத்திய புலனாய்வுத்துறைக்கு சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் மேலும் அவகாசம் அளித்துள்ளது. சிரியாவில் வான்வழி தாக்குதலை அமெரிக்கா தொடங்கியுள்ளது. சிரியாவில் ஐஎஸ் தீவிரவாதிகளை ஒடுக்குவதற்காக அமெரிக்கா நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. அடுத்த ஆண்டு சுமார் 1538 MHz அலைக்கற்றை ஏலம் மூலமாக விற்பனைக்கு வரும் என மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை வட்டாரங்கள் நேற்று தெரிவித்தன. பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதலை சகித்துக் கொள்ள இயலாது என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்தார். தொலைத்தொடர்பு சேவை அளிக்க திட்டமிட்டுள்ள ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோகாம் நிறுவனம் மொபைல் கோபுர நிறுவனமான இண்டஸ் டவர்ஸுடன் ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொண்டுள்ளது. சென்னை
சாம்பியன்ஸ் லீக் போட்டியில் ரெய்னா 90 ரன்கள் விளாச சென்னை அணி 54 ரன்கள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி பெற்றது. டால்பின்ஸ் அணியின் போராட்டம் வீணானது. ஓட்ஸ் பொடியுடன் கேரட் ஜூஸ் தேன் மற்றும் எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து முகத்தில் தடவி வெதுவெதுப்பான நீரில் கழுவ வேண்டும். இதனால் சருமத் துளைகளில் உள்ள அழுக்குகள் நீக்கப்பட்டு சருமத்தின் நிறமும் அதிகரித்து காணப்படும். ரவிக்கே சந்திரன் ஜீவா துளசி நடிப்பில் யான் என்ற படத்தை இயக்கியுள்ளார். இந்த படத்தின் ட்ரெய்லரை பார்த்த பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் மனம் திறந்து பாராட்டியுள்ளார். கோயம்புத்தூர் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 21 டிகிரி செல்சியஸ். நாமக்கல் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவு. சந்திரபாபு நாயுடுவை கொல்ல முயன்ற வழக்கில் ராம்மோகன் ரெட்டி, நரசிம்மரெட்டி என்ற ராஜசேகர், மாலா சந்திரா என்ற கேசவ் மற்றும் மூன்று குற்றவாளிகள் மீதான வழக்கில் வருகிற 25 தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று நீதிபதி நாகேஸ்வர ராவ் அறிவித்துள்ளார். பெருநகரமாக விரிவடைந்துள்ள நாட்டின் தகவல் தொழில்நுட்ப தலைநகரான பெங்களூரை நிர்வாக ரீதியாக பிரிக்க கர்நாடக மாநில அரசு முடிவு செய்துள்ளது. ஐநா சபையில் பெண்களை மேம்படுத்தும் பெண்கள் என்ற பிரிவின் துவக்க விழாவை ஒட்டி நடைபெற்ற ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியில் இந்திய கலைஞர்கள் அஞ்சலி சர்மா மற்றும் வர்ஷா மகேந்திராவின் கைவண்ணத்தில் உருவான படைப்புகள் இடம்பெற்றன. சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அரசுக்கும் விசுவாசமாக இருக்க ராணுவம் முயற்சிக்க வேண்டும். முழுமையான விசுவாசத்தை அது காட்ட வேண்டும். அரசின் அனைத்து முடிவுகளையும் முழுமையாக செயல்படுத்துவதை அது உறுதி செய்ய வேண்டும் என்று சீன அதிபர் ஜி ஜின்பிங் கோரிக்கை. தலைநகர் பாக்தாத்தில் இருந்து சுமார் 70 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சிஜிர் நகரில் ISIS தீவிரவாதிகளின் தற்கொலை படையினர் நடத்திய தாக்குதலில் ஈராக் ராணுவத்தைச் சேர்ந்த 40 வீரர்கள் பலியாகினர். ஆப்பிள் நிறுவனம் அண்மையில் புதிதாக அறிமுகம் செய்த iOS 8 இயங்குதளத்தினை அடிப்படையாக கொண்ட மொபைல் சாதனங்களுக்கான ஸ்கைப் அப்ளிகேஷனின் புதிய பதிப்பு வெளியாகியுள்ளது. சாம்பியன்ஸ் லீக் 2020 தொடரில் இன்று நடக்கும் லீக் போட்டியில் நியூசிலாந்தின் நார்தர்ன் நைட்ஸ் ஆஸ்திரேலியாவின் ஹோபர்ட் ஹாரிகன்ஸ் அணிகள் மோதுகின்றன. ஆளிவிதை உடலில் உள்ள அதிகப்படியான கொலஸ்ட்ராலை கரைக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். மேலும் இதனை வைரஸ் காய்ச்சலின் போது சிறிது வாயில் போட்டும் என்றால் வைரஸ் காய்ச்சலானது விரைவில் குணமாகும். விஷால் ஸ்ருதிஹாசன் நடிப்பில் ஹரி இயக்கி வரும் புதிய படம் பூஜை. இந்த படத்தில் இன்னும் ஒரே ஒரு பாடல் மட்டுமே படமாக்கப்பட உள்ளது. இதற்காக விஷால் ஸ்ருதிஹாசன் உள்ளிட்ட படக்குழுவினர் நாளை சுவிட்சர்லாந்து பயணம் செய்ய உள்ளனர். திருச்சி அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். பெரம்பலூர் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவு. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ராணுவ நிலைகள் கட்டுப்பாட்டு எல்லைக்கோடு அருகே உள்ள சோதனை சாவடிகள் வேறு இடங்களுக்கு உடனடியாக மாற்றப்பட்டுள்ளன. இந்து என்ற வார்த்தை வேதங்களிலும் உபநிடதங்களிலும் இல்லை, அது இடைக்காலத்தில் முஸ்லிம்கள் தான் அறிமுகப்படுத்தினர் என்று முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் தலைவருமான வீரப்ப மொய்லி தெரிவித்துள்ளார். இந்திய எல்லையில் சீன படைகள் ஊடுருவி கூடாரம் அமைத்துள்ள நிலையில் பிராந்திய போருக்கு தயாராகும்படி அந்நாட்டு ராணுவத்தை அதிபர் ஜி ஜின்பிங் கேட்டுக் கொண்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடங்குளத்துக்கு தீவிரவாத தாக்குதல் இருக்கலாம் என்று மத்திய உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்ததால் கூடங்குளம் மகேந்திராகிரியில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. மீனவர்களும் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். அமெரிக்க விமானப்படையினர் சிரியா மற்றும் ஈராக் நாடுகளில் உள்ள பயங்கரவாத முகாம்களின் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்த தாக்குதலுக்கு சவுதி அரேபியா மற்றும் ஜோர்டான் நாடுகள் அமெரிக்காவுக்கு உதவி செய்வதாக அறிவித்துள்ளன. மைக்ரோசாப்ட் நிறுவனம் ஆன்லைன் சேமிப்பு வசதியினை மேலும் 15 GB அதிகரித்து 30 GB வழங்க மைக்ரோசாப்ட் நிறுவனம் முன்வந்துள்ளது. ஆசிய விளையாட்டு துப்பாக்கி சுடுதலில் அசத்திய அபினவ் பிந்த்ரா அடங்கிய இந்திய அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. சாக்லேட்டுகளில் டார்க் சாக்லேட்டில் தான் கொலஸ்ட்ரால் குறைவாக உள்ளது. மேலும் டார்க் சாக்லேட் இதயத்துக்கு நல்லது மட்டுமின்றி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும்.
கவிஞர் வைரமுத்துவுக்கு எம் ஏ சிதம்பரம் அறக்கட்டளை சிறந்த பாடலாசிரியர் மற்றும் கவிஞருக்கான எம் ஏ சிதம்பரம் செட்டியார் விருதை வழங்கி கௌரவிக்க உள்ளது. அரியலூர் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். நாகப்பட்டினம் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவு. அரசு விரைவு பேருந்தில் மழைநீர் ஒழுகியதால் இருக்கையில் உட்கார முடியாமல் பல மணி நேரமாக நின்று கொண்டே பயணம் செய்து பயணிகள் அவதிப்பட்டனர். கலைஞர் டிவிக்கு பணம் கைமாறியது தொடர்பாக அமலாக்கப் பிரிவு தொடர்ந்த அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வது குறித்து விசாரணை சிபிஐ நீதிமன்றத்தில் நடைபெறுகிறது. கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் பணி நிறைவடைய 18 ஆண்டுகள் ஆகும் என மத்திய அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் பெஷாவர் நகரில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 3 பேர் பலியாகினர், 10 பேர் படுகாயமடைந்தனர். சம்பவ இடத்தில் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். அரசு பள்ளிகளில் வாட்ச்மேன் துப்புரவு பணியாளர் நியமனத்துக்கு அமைச்சர் எம்எல்ஏக்கள் சிபாரிசு கடிதம் கொடுத்த வழக்கில் அரசு செயலாளர் இன்று ஆஜராக வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. டெல்லியில் ராஷ்டிரிய லோக் தளம் கட்சியின் தொண்டர்கள் போராட்டம் காரணமாக பிரதமர் பங்களாவுக்கு செல்லும் சாலை மற்றும் டெல்லி ரேஸ்கோர்ஸ் மெட்ரோ ரயில் நிலையம் மூடப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஹாக்கி மகளிர் பிரிவில் தங்கள் முதலாட்டத்தில் இந்தியா 3-0 என தாய்லாந்தை வீழ்த்தியது. சிட்ரஸ் பழங்கள், ப்ளூபெர்ரி, பச்சை இலை காய்கறிகள், பசலைக்கீரை போன்றவற்றில் கொலஸ்ட்ரால் மற்றும் கலோரிகள் குறைவாகவும் புரோட்டீன் அதிகமாகவும் நிறைந்துள்ளது. இவை கொலஸ்ட்ரால் குறைவாக இருக்கும் உணவுகளாகும். கௌதமேனன் இயக்கும் படத்தில் துப்பறியும் காட்சிகளில் வரும் அஜித் போலீஸ் உடையணிந்து நடிப்பதாகவும், மேலும் இந்த படத்துக்காக தனது உடல் எடையை குறைத்து மிகவும் அழகான தோற்றத்துடன் வலம் வருவதாகவும் தகவல். திருவாரூர் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். தஞ்சாவூர் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவு.